நாகை அடுத்துள்ள CBCL அலுவலகத்தில் குறைந்த ஊதியம் வழங்கப்படுவதாக கூறி ஒப்பந்த தொழிலாளர்கள் அலுவலகத்தின் கதவை மூடி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலமுத்துமணி. பாலமுத்துமணி, விவரங்களை பதிவு செய்யலாம். தொழிலாளர்களினுடைய கோரிக்கைகள் என்ன இந்த முற்றுகை போராட்டத்தை தொடர்ந்து? பாலா, மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள சிபிசிஎல் அலுவலகமான அந்த பழங்குடி அலுவலகத்தை முற்றுகையிட்டு தற்பொழுது தொழிலாளர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஊதியம் முரண்பாடுகளை களைய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து இவர்கள் இந்த முற்றுகை போராட்டத்தில் ஈடு வருகிறார்கள். குறிப்பாக இந்த நாகூர் பிரதான சாலையில் உள்ள இந்த சிபிசிஎல் அலுவலகத்திற்கு முன்பாக தங்களது இருசக்கர வாகனங்களை முழுவதுமாக நிறுத்தி அலுவலகத்திற்குள்ளே அதிகாரிகள் உள்ளே செல்ல முடியாத அளவிற்கு தடுத்து நிறுத்தி தற்பொழுது இந்த முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்றே கூறலாம். குறிப்பாக இந்த 1993 முதல் இந்த பகுதியில் இயங்கி வரும் இந்த ஆலையில இந்த பகுதி சுற்றுவட்டார பகுதிகளான பனங்குடி, முத்தம், கோபிராஜபுரம், நாகூர், நரிமணம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 94 பேர் வந்து ஒப்பந்த தொழிலாளர்களாக பணியாற்றி வருவதாகவும், கடந்த 2 ஆண்டுகளாக இவர்களுக்கு ஊதியம் முறைப்படி வழங்குவதில்லை, அதாவது ஊதியத்தில் முரண்பாடு இருப்பதாகவும் ஒரு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தொழிலாளர்கள் நல சட்டப்படி மணலி காட்டுப்பள்ளி பகுதியில் ஒரு ஊதியம் வழங்கப்படுவதாகவும், அதே போல பனங்குடி சிபிசிஎல் நிறுவனத்திற்கு ஒரு ஊதியம் குறைவாக வழங்கப்படுவதாகவும் இந்த தொழிலாளர்கள் வந்து தங்களது கோரிக்கையை முன்வைத்துள்ளார்கள். ஏற்கனவே 20,000 ஊதியம் பெற்றவர்கள் தற்பொழுது 13,000 முதல் 15,000 வரை என்ற குறைந்த ஊதியம் பெறுவதாகவும், உடனடியாக இந்த ஊதிய முரண்பாடை களைய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து தற்பொழுது இவர்கள் இந்த முற்றுகை போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் நாகை மாவட்ட ஆட்சியர் இந்த விஷயத்தில் தலையிட்டு உடனடியாக ஊதிய முரண்பாடை களைய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து தற்பொழுது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். பாலா, நன்றி. பாலமுத்துமணி, விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.